இஸ்லாமியர்கள் யாரு கிறிஸ்துவ யாரு நான் மேடைக்கு மேட பேசுறேன் இன்றைக்கு நான் பேசிக்கிறேன் சொல்ல போனா சீமானவண்ணன் அவர்கள் இப்பொழுது பேசுகிறார் யார் இவங்க எல்லாம் மண்ணின் மைந்தர்கள்ங்க இவங்க யாரு மண்ணின் மைந்தர்கள் அவருடைய இறை வழிபாடு அது என்னன்னா அவரு இஸ்லாம் அவரு இறை வழிபாடு என்னன்னா அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவம் அவ்வளவுதான் ஆனா இங்க இருக்கிற சாதி பிரச்சனை இல்ல ஒருவேளை இங்க இருக்கிற கோட்பாடு பிடிக்காமதான் மாறி இருக்கேன் அதுல மாற்று கருத்தே இல்ல அதுல ஒரு கருத்து சொல்றாரு பாருங்க இவர்கள் சாத்தானின் குழந்தைகள் அப்படின்றாப்ல அது சாத்தானின் குழந்தைகள் அப்படின்னு இவர்கள் பாவங்கள் என்ன தேவை இருக்கு யாருங்க பாவம் யாரும் பாவம் அவர் அங்க என்ன பேசிருக்கேன்னு தெரியுமில்ல யாரை பத்தி பேசிருக்கேன் எப்போதெல்லாம் அதர்மம் உருவாகிறதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகந்தோறும் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல சொல்றாரு அவரை கேட்டுக்கணும்ல இல்ல இங்க வந்து பொம்பளை பிள்ளை அமரமா கொண்டு போறாங்கடா சிக்கலா இருக்குடா எங்கடா கிருஷ்ண பரமாத்மா வாப்பா வேற வந்து பிரச்சனை முடிப்பாருன்னு கேட்டுக்கணும்ல அதை விட்டு விட்டு இந்த மக்களையே பார்த்து நீங்கள் பாவப்பட்ட ஜென்மங்கள் நீங்க வந்து சாத்தான் குழந்தைகள் அது என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்கிறேன் உனக்கு ஓட்டு போடுகின்ற ஒரே காரணத்துக்காக அது சாத்தான் குழந்தையா அவங்களுக்கு ஒரே பிரச்சனை இஸ்லாமியர் கிறிஸ்துவ வெறுப்பு அரசியல் அவ்வளவுதான் அவங்க மேல வெறுப்பு கட்டிட்டோம்னா மத்த ஓட்டுல வந்துடும் அவர் சொன்ன மாதிரி 18 விழுக்காடு அங்கிட்டு போக நிச்சயத்துல இருக்கு 82 விழுக்காடு ஓட்டு நம்ம கிடைச்சிரு மோடி பாப்போமா 80-20 வந்துச்சுலங்க சட்டமன்ற தேர்தல்ல அந்த வெறுப்பை கட்ட கூடாது மத ரீதியாக இங்க பெரிய பிரச்சனை எங்கேயுமே இல்லை அந்த நேரத்துல நீங்க வந்து ஏன் வந்து RSS கொள்கை கோட்பாடுவா உள்வாங்கிற மாதிரி ஏன் பேசுறீங்க அதான் கேள்வி ராமர் கோயில் கட்டிட்டாங்க போது ஒரு பொம்பளை பிள்ளைகள ரோட்ல அவமானப்படுத்தி அமலப்படுத்தி கொண்டு போனாங்க அடுத்த நாள் பார்த்தா அந்த போட்டா வந்து இருக்கும் போது ராமர் கோயில் கட்டி கொண்டு போட்டா இருக்கிறாங்க நீ வந்து யார் உன் தலைவர் என்ற மேலே பிரம்மாரின் தலைவர் என்று அவர் எந்த காலத்திலையுமே சாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக அவர் போரிட்டதில்லை அவர் சொல்ற கருத்தை மீண்டும் சொல்கிறேன் சிங்கள பௌத்த பேரினவாதம் அவர் சொன்ன வார்த்தை சொல்லாடல் அங்கே எங்களை வந்து நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர் இந்துக்களுக்காக நிற்கிறோம் நாங்கள் பௌத்தர்களை எதிர்க்கிறோம் சொல்லலைங்க அவரு சொல்றது அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம்னு அப்ப அவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய நீங்கள் ஏன் இப்படி இருக்கு என்ற உரிமையா கேட்கிறார் உலகமெங்கிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து பல்வேறு அரசியல் நேர்காணல்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்தித்து நேர்காணல் எடுக்க இருக்கிற அந்த ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திருமிகு சங்கத்தமிழன் அவர்கள் அவரிடத்தில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நிறைய இருக்கிறது வாங்க பேசலாம் அண்ணே வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா அண்ணே மிக்க நலமாக இருக்கின்றேன் அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசிய அந்த பேச்சு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள்னு சீமான் சொல்லிட்டார் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் சீமானை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது அவ்வளவு தவறான செய்தியாக சீமான் பேசிட்டார் ஏன் இவ்வளவு கோபம் அதாவது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சிறுபான்மை மக்கள் அப்படின்னா என்ன அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டா அது பார்க்கின்ற நேயர்களுக்கும் நன்றாக இருக்கும் இதை பற்றி கருத்து சொன்ன சீமானுக்கும் சரியாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் அதாவது டிசம்பர் 18 என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் வந்து மைனாரிட்டி ரைட்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க அந்த மைனாரிட்டிஸ் அப்படின்னா அந்த சிறுபான்மை என்பது வெறும் மொழியால் மட்டுமல்ல மதத்தாலும் பார்ப்பார்கள் இனத்தாலும் பார்ப்பார்கள் இப்படி பல அளவுகளில் அவங்கள மைனாரிட்டியா பார்க்குறாங்க அந்த புரிய இல்லாமல் சில பேர் பேசுறாங்க அதுக்கு அந்த விளக்கம் கொடுக்குறேன் அப்ப அந்த மைனாரிட்டது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ்லாமியர்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிறிஸ்துவர் என்று சொல்லி எண்ணுகிறார்கள் அப்படி அல்ல அதுல 6 பேர் இருக்கிறாங்க யாரு அதாவது சைனர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க அந்த குரூப் இருக்குது அப்புறம் சிங்கு குரூப் இருக்குது அப்புறம் வந்து பௌத்தர்கள் இருக்கிறாங்க இப்படி பல அமைப்புகள் சேர்ந்து 5-6 அமைப்புகள் சேர்ந்ததுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி
மைனாரிட்டினா என்னன்னா இப்ப வந்து பெரும்பான்மை தான் ஒரு அரசியல்ல வந்து ஒரு முக்கியமானது. ஒரு 50 ஓட்டு ஓரத்துல ஒருத்தர் வாங்கினா இன்னொருத்தர் 49 ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு இல்லாட்டினால அவன் தோத்து போனா 50 ஓட்டு வாங்குறவங்க ஜெயித்துறான்னு வைத்துக் கொடுங்க, 50-51 ஓட்டு வாங்குறவங்க ஜெயித்து விடுகிறான். அப்ப அதுல வந்து அளவுகள் வந்து எது இருக்குது, முக்கியமாக வந்து குவாண்டிட்டி தான் இருக்குது. ஆனா எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை தான் இருக்கு. அழகா சொன்னி, அந்த பெரும்பான்மை மக்களாக வெற்றி பெற்றவர்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற மக்களை, இன்னும் ஓட்டு போடாத மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளாவிய ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு. அந்த ரீதியில வந்து இப்ப வந்து நம்ம நிகழ்காலத்துல இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா மைனாரிட்டி மேல பயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, திட்டமிட்ட தாக்குதல். இதுக்கு நான் ஒரு அளவுகளா வந்து நான் இசை புயல் ஏஆர் ரகுமானை எடுக்கிறேன். ஏஆர் ரகுமான் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு இந்து தாங்க, நீ பார்த்திருப்பீங்க நிச்சயமாக, நிறைய அளவு பார்த்திருப்பீர்கள், நான் ஒரு இந்து தான், நான் ஒரு இந்து, நான் வந்து இன்னைக்கு இஸ்லாத்துக்கு மாறிட்டேன், நான் மாறினால எந்த இந்துக்கள் என்னை மேல வெறுப்பை கக்கற, அதே மாதிரி அங்க போனனால நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. ஆனால் இப்ப சில ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட அரசியல் சக்தி ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள், அதுதான் இப்ப பிரச்சனை. பிரச்சனை வந்து என்னன்னா, சில நாட்களாக சொல்றீங்க, ஆனா நீண்ட நாட்களுக்கு முன்னாகவே, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமிகு பழனி பாபா அவர்கள் சொல்றாங்க, நாங்க சிறுபான்மையினர்லாம் கிடையாது, எங்களை சிறுபான்மைங்கிற வட்டத்துக்குள்ள நீங்க அடக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி இஸ்லாமிய சமூகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்த திருமிகு பழனி பாபா சொல்றாரு. நான் அங்கே பாருங்க பிரதர், அதாவது ரொம்ப வந்து நம்ம வந்து நுட்பமா பார்க்கணும், இஸ்லாமியர்கள் யாரு, கிறிஸ்துவன் யாரு. நான் மேடைக்கு மேடை பேசுறேன், இன்றைக்கு நான் பேசிக்கிறேன், சொல்ல போனா சீமான அண்ணன் அவர்கள் இப்பொழுது பேசுகிறார், யாரு இவங்கெல்லாம் மண்ணின் மைந்தர்கள்ங்க, இவங்க யாரு மண்ணின் மைந்தர்கள். அவர்களுடைய இறை வழிபாடு அது என்னன்னா ஒரு இஸ்லாம், அவருடைய இறை வழிபாடு என்னன்னா அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவம், அவ்வளவுதான். இதுல வந்து மாமா மச்சனா இருந்திருப்பேன், இல்ல சொந்தக்காரனா இருந்திருப்பேன், இல்ல ஒரு நண்பனா இருந்திருப்பேன், அவன் இங்க இருக்கிற சாதி பிரச்சனை இல்ல, ஒருவேளை இங்க இருக்கிற கோட்பாடு பிடிக்காமதான் மாறி இருப்பேன், அதுல மாற்று கருத்தே இல்ல, அதுல ஒண்ணு நான் சிக்கலை நான் சொல்லல, ரைட். இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை, இது எங்க இருந்து வருது? இப்ப சீமான் அவர்கள் இந்த பிரச்சனைய வந்து போன ஞாயிற்றுக்கிழமை எங்க பேசுறாரு, வள்ளுவர் கோட்டத்துல பேசுறாரு. நான் கேக்குறேன், நேரடியா கேக்குறேன், மணிப்பூர் கலவரத்துக்கு யாருங்க காரணம்? நான் நேரடியா வைக்கிறீங்க, சும்மா டைவர்ட் பண்ணக்கூடாது, அவரை மாதிரி டைவர்ட் பண்ணாம நேர பாயிண்ட்க்கு வாங்க. அதாவது மணிப்பூருடைய கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் முடியல, இப்ப கூட நடந்து கொண்டு இருக்கிற பேசுகின்ற இந்த தருவாயில் இதற்கு யார் காரணம்? ஆளும் கட்சி, அதாவது நீங்களே சொல்றீங்களா, இங்க மேல இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் காரணம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் காரணம். இன்னைக்கு ஹரியானால வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, மணிப்பூரை விட பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது ஹரியானால, அதுக்கு யாரு காரணம்? அதை விடுங்க, அங்க நாக்பூர்ல இருந்து பாம்பே நோக்கி வந்த ஒரு ட்ரெயின்ல இஸ்லாமியர் சுடுறாங்க, அதுக்கு யாரு காரணம்? ஒரு பழங்குடி மேல வந்து மூத்திரத்தை அடிக்கிறாங்க, அதுக்கு யாரு காரணம்? இதெல்லாம் பார்க்கணும், இவர்களை எதுக்கணும், அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அந்த மைனாரிட்டி பீப்புள் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு. இதுதான இயற்கை, இதுதான ஒரு நீதி, இதுதான மேலக பிரபாகரன் சொல்லி கொடுத்த பாடம், இதான அந்த பாடம். அவரு கூட ஆதரவா தானே சீமானும் பேசியிருக்காரு, அந்த ஒரு மணி நேர பேச்சுல சிறுபான்மையினருக்கு ஆதரவாக சீமான் பேசியதெல்லாம் விட்டுட்டு கடைசி இரண்டு வரிகள் சீமான் சிறுபான்மையினர் மேல ஆதங்கப்பட்டு பேசுறதை மட்டும் எடுத்து முன் வச்சு சீமான் மேல, அதுதான் ரைட் பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டீங்க, நெறியாளர் தெரியும் கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. அதாவது அவர் அதுல பேசுறத கூட நான் முழுசா பார்த்தேன், சரிங்களா, சும்மா வந்து நான் வந்து இன்றைய கொடுக்கல முழுசா பார்த்தேன். அதுல ஒரு கருத்து சொல்றாரு பாருங்க, இவர்கள் சாத்தானின் குழந்தைகள் அப்படின்றாப்ல, அது சாத்தானின் குழந்தைகள் அப்படின்னு, இவர்கள் பாவங்கள், என்ன தேவை இருக்கு, யாருங்க பாவம், யாரு பாவம், அவர் அங்க என்ன பேசிருக்கேன்னு தெரியுமில்ல, யாரை பத்தி பேசிருக்கல, எப்போதெல்லாம் அதர்மம் உருவாகிறதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகந்தோறும் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல சொல்றாரு. அவரை கேட்டுக்கணும்ல, இதுல இங்க வந்து பொம்பளை பிள்ளை அமரமா கொண்டு போறாங்கடா, சிக்கலா இருக்குடா, எங்கடா கிருஷ்ண பரமாத்மா வாப்பா, வேதத்துல வந்து பிரச்சனை முடிப்பாருன்னு கேட்டுக்கணும்ல. அதை விட்டுப்பட்டு இந்த மக்களையே பார்த்து, நீங்க பாவப்பட்ட ஜென்மங்கள், நீங்க வந்து சாத்தான் குழந்தைகள், அது என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்கிறேன். உனக்கு ஓட்டு போடுகின்ற ஒரே காரணத்துக்காக அது சாத்தான் குழந்தையா? தமிழின விரோத நடவடிக்கைகள்ல ஈடுபட்ட காங்கிரஸ்,
அதுக்கு உறுதுணையாக இருந்த திமுக, இவங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற சிறுபான்மையின மக்கள், அந்த கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை தேவனின் பிள்ளைகள் இல்ல அவங்க சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்றாரு. ஓகே, இப்ப நீ சொன்ன சொல்றாரு அப்படி இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்பா. ஓகேப்பா, நீங்க சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ், ஓகே, இதுக்கு எதிர்ப்பா இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கவே யாரு? ஓகே, ஈழத்தை அழித்தார்கள், உங்க கருத்து ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் இல்ல, அதை நம்ம பேசுவோம், அதற்கான தீர்வை எடுப்போம், அது வேற பிரச்சனை. இந்த பிரச்சனையில காங்கிரஸ் காரணமா? இந்த பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் காரணமா? அதுக்கு வாங்கங்க, அதுல வாங்க. நீங்க பாருங்க, படித்த இளைஞர்களுங்க, எல்லாருக்கும் விவரம் தெரியுதுங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க. இப்ப எப்ப சோசியல் மீடியா வந்து எல்லாம் தெரியுது. இந்த பர்டிகுலர் விஷயத்துல சில விஷயங்கள்ல எங்களுக்கு சீமானுக்கு முரண் இருக்கலாம், சில விஷயங்கள்ல நாங்க ஒற்றுப்போம் தமிழ் தேசியம் என்ற அந்த ஒரு கொள்கை கோட்பாட்டுல. நீங்க நிகழ்காலத்துல ஏன் ஆர்எஸ்எஸ் மாதிரியே பேசுறீங்க? ஆர்எஸ்எஸ் இவன் இஸ்லாமியர்டா, டே இவன் கிறிஸ்துவன்டா, இவையெல்லாம் வந்து நீங்க ஒண்ணு தெரியும் வரலாறு நிச்சயம் நீங்க படித்திருப்பீர்கள். சீமான் படித்தாரா படிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. சவார்க்கருடைய கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கிதான் ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டது. அவருடைய வேத நூல் எந்த நூல் தெரியுமா? பஞ்சாப் தாட்ஸ். அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? இல்ல, சொல்லி முடிச்சிடுறேன், சொல்லி முடிச்சிடுறேன், சொல்லி முடிச்சிடுறேன், நீ கேளுங்க, உங்களுக்கு உட்காந்து பேசுவான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, எவனுக்குலாம் புனித ஸ்தலம் இந்தியாவில் இல்லையோ, எக்ஸாம்பிள் ஒரு முஸ்லீமுக்கு எங்க இருக்கு? மெக்கால இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுக்கு எங்க இருக்கு? வெளிநாட்டுல இருக்கு. அந்த பய பிள்ளைகளுக்கு நான் சொல்ற வீடு அப்படியே இருக்குங்க, முடிவே போட சொல்றேங்க. அவர்களுக்கு இங்க வந்து வாழுவதற்கு ஓகே வாழலாம், ஆனால் ஓட்டு போடுகின்ற உரிமையை கொடுக்க கூடாது. அவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்றால் அவர்கள் தாய் மதத்திற்கு திரும்பி வர வேண்டும். இந்த கருத்தை தான் சில மாதங்களுக்கு முன்னால் தாய் மதத்துக்கு திரும்பி வாருங்கள் சொன்னாரு. இது யாருடைய கொள்கை? ஆர்எஸ்எஸ் கொள்கையா? இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்களுக்கு ஒரே பிரச்சனை இஸ்லாமியர் கிறிஸ்துவ வெறுப்பு அரசியல், அவ்வளவுதான். அவங்க மேல வெறுப்ப கட்சிட்டோம்னா மத்த ஓட்டுலாம் வந்துடும். அவர் சொன்ன மாதிரி 18 விழுக்காடு அங்கிட்டு போக மிச்சயத்துல இருக்கு, 82 விழுக்காடு ஓட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வருது. அவங்க ஊட்டியுடைய முதல்வர் நேரடியாக சொல்கிறார்ல, மோடி பார்ப்போமா 80-20 வந்துச்சுலங்க சட்டமன்ற தேர்தல்ல. அந்த வெறுப்பை கக்க கூடாது. நம்ம தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்காவா இருக்குங்க. இங்க வந்து ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லை, சாதி புத்தி இருக்கு, ஆனா மத ரீதியாக இங்க பெரிய பிரச்சனை எங்கேயுமே இல்ல. அந்த நேரத்துல நீங்க வந்து ஏன் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கை கோட்பாடுவா உள்வாங்கிற மாதிரி ஏன் பேசுறீங்க? அதான் கேள்வி, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் அந்த கொள்கை திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கீங்க? அதே ஆர்எஸ்எஸ் அமைப்பை சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு சமூக அமைப்பு, அந்த அமைப்பு நம்முடைய திராவிடர் கழகத்தை போன்ற ஒரு சமூக அமைப்பு, அந்த அமைப்பு இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் தேவையான ஒரு அமைப்புன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முரசொலியில் எழுதினாரு. அதே அரசு எதிர்நிலைப்பாட்டுல இருக்கிறதா நம்ம பேசணும். இன்னைக்கு எதிர்நிலையா? உங்க பாயிண்ட் வந்து சூப்பர், பாராட்டுகிறேன். அன்னைக்கு சொன்ன டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்க நேர போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞரணி செயலாளரோ இல்ல அங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளரோ கூப்பிடுங்க. நாங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை பிஜேபி எதிர்க்கிறோம், ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை எதிர்க்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, சரிங்களா? இன்னும் கூட நான் இன்னொரு கருத்து சொல்றேன், நான் விவாதத்துக்காக வைக்கிறேன், இது வைக்க கூடாது பட் வைக்கிறேன். ஒன்னு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு என்ன பண்ண வாட்ஸ்அப் அனுப்புறேன். 22/3/2023 அன்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில சிறுபான்மை மக்களின் நல கட்சிகளின் தலைமை அலுவலக திறப்பு விழா. அந்த எப்படியே பாருங்க, இங்க இருந்து பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. அப்ப சிறுபான்மைன்னு சொல்லிட்டு வந்தா அவன் செருப்பை வச்சு அடிப்படான்னு சொன்ன சீமான் ஏன் அன்னைக்கு வந்து ரொம்ப நாள் இல்லையில இந்த வருஷம் தானே ஏன் சிறுபான்மை நல அமைப்பு நீ உருவாக்குனாரு? அப்ப இது ஒரு விவாதத்துக்கு வைக்கலாம். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனைக்கு நான் வர்றேன். பிரச்சனை என்னன்னா, நிகழ்காலத்துல அரசியல் கட்சிகள் போல சிறுபான்மை பிரிவுங்கிற ஒரு அமைப்பு நாம் தமிழர் கட்சியில இல்ல, அதற்கான செயலாளர்கள் யாரையும் நாம் தமிழர் கட்சியில நியமிக்கலைன்னு சொல்லி சீமான் சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நான் இப்ப காட்டினது வந்து உங்களுக்கு பொய்யா? உங்களுக்கு அனுப்புவா வேணாமா? சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் தலைமை அலுவலக திறப்பு விழா, இவரு தான் வந்து உருவாக்கி வைக்கிறாரு. அங்க போய் இந்த அவங்க லோகதான் இருக்கு, பாருங்க எவ்வளவு தெளிவா தெரியாதான்னு தெரியல. நான் வேணுமா அனுப்பி வைக்கிறேன் பிரதர், நல்லா கேட்டுக்கலாம். ஆனா அது நாம் தமிழர் கட்சியில அப்படி ஒரு பிரிவு இல்லைன்னு சீமான் சொல்றாரு. ஓகே, அது ரொம்ப பாராட்டுகள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி வச்சுக்கிறேன். ஆனா அது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது சொன்ன புகுத்தளத்து நல்லா இருக்காது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா,
இந்த நேரத்துல நிகழ்காலத்துல என்ன பிரச்சனை அதை பாருங்க. இப்ப வந்து 9 ஆண்டுகளாக ஏறக்குறைய 10 ஆண்டு ஆக போகுது, இந்த வர்ற எலெக்ஷன் வரும்போது ஒரே வெறுப்பரசியல் பண்ணிட்டு இருந்தா. இப்ப நமக்கு ராகுல் காந்தி கூட பிரச்சனை வச்சுக்கோங்க, இவர்கள் தான் ஈழத்தை அழித்தார்கள், காங்கிரஸ் மேல பிரச்சனை தாங்க. ஆனா அந்த ராகுல் காந்திய இந்த பிஜேபிக்காரன் என்ன பண்றாங்க, இந்த மோடி, இந்த மோடின்ற பெயர் திருட்டு பெயர் அப்படின்னு அவர் 4-5 மோடியை சொல்றாரு. அது உண்மை, அது ரெக்கார்டு இருக்கு. அது வெளிநாட்டுக்கு பணத்தை ஆட்டை போட்டு போயிட்டேன், அதோட சேர்ந்து மோடியின் பேர் இருக்கும் இப்படி பண்ணுவான்னு சொல்லும் போது திட்டமிட்டு சில பேரை குஜராத்ல போய் பேசினது எங்க, பேசினது வந்து கர்நாடகால, எங்க போய் கோலர் அழகா சூப்பரா சொன்னி. இவர் என்ன பண்றாரு, கேச போடுறாங்க, கேச போட்டு உடனே வந்து உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றாங்க. ஏய் அவரால் முடிஞ்சு போச்சுறான் அப்படின்னு. 2 ஆண்டுகள் இந்தியாவில வந்து நீ சுதந்திர இந்தியாவில யாருக்குமே இவ்வளவு பெரிய உச்ச அதிகாரம் கொடுத்து நம்மளும் பேசுறான், ஏதோ ஃபோன்ல வருது, அது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறோம், நம்ம என்னன்னதே பேசுறோம், அமித்ஷா மாதிரி மோடி மாதிரி நாங்க 20 லட்சம் 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுவோம்ல அப்படின்னு பேசுறாங்க. பேசி முடிச்சு கூப்பிட்டு கேட்டோம்னா நாங்க அப்படி சொல்லலைங்க, அதெல்லாம் ஒரு நகைச்சுவைங்க, அதெல்லாம் பெருசு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு, ஒரு உண்மையை சொன்னாரு. என்ன உண்மையை சொன்னாரு, ஒரு 4-5 மோடி இருக்கிறாங்க, இந்த மோடி பூரா காசு போட்டு ஆட்டை போட்டு போயிட்டாங்க, மோடின்ற பேர் இருக்கலாம் இப்படி திருட்டு பேர் இருப்பாங்கன்னு சொல்றாப்புல. அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கலாம், 2 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. இதைத்தான் நாங்க சொல்றதா, இந்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிருச்சு, உச்ச நீதிமன்றம் வந்து அதான் செல்ல செல்ல நீ கொடுத்த தீர்ப்பு தப்புப்பா அப்படின்னு சொல்லிருச்சு. இப்ப எங்க போவாங்க? அப்ப நீ நல்லா பாருங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு ஒரு இஸ்லாமியர் மக்கள் மீது, கிறிஸ்துவர் மக்கள் மீது, எதிர்கட்சி மீது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்துல தேவை என்ன, இந்த நேரத்துல பிரச்சனை என்னன்னு இதை முடிச்சுக்கிடுவோம், அதுக்கடுத்து வருவோம். வா, ஈழத்தை அழித்தவர்கள் யார், ஒழித்தவர்கள் யார், அவர்களுக்கு அப்ப களம் பண்ணுவோம். இப்ப பண்ண முடியுமா, இப்ப உன்னால எதுவும் செய்ய முடியுமா, நான் நேரடியா கேட்கிறேன், ஓப்பனா கேட்கிறேன். அப்ப அதுக்கு என்ன தீர்வு, தீர்வு என்ன தீர்வு, அதுக்கு தீர்வு வந்து அரசியல் ரீதியாக எடுக்க வேண்டும். அப்ப நிகழ்காலத்துல அவர் தானங்க சொன்னாரு, இவங்க வந்து அதாவது காங்கிரஸ்காரங்க வந்து நமது இன விரோதிகள், அவர் சொன்ன டயலாக் தான். கட்சிக்காரன் கூட தெரியும், நமக்கு ஒரு டயலாக் புறம் தெரியும். அப்ப என்ன சொல்றாரு, இது பிஜேபிக்காரன் வந்து மானுட எதிரின்றாப்ல. அப்ப மானுடத்திற்கே பிரச்சனை வருது, மாண்பத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பிரச்சனை வருது. நார்த் இந்தியால ஒரு பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க பிரதர், நான் ஓபனா சொல்றேன் நெடியாளர் அவர்களே, நார்த் இந்தியால வந்து அவங்களெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அவனை பொறுத்தவரைக்கும் நம்மளா இந்துடா, நம்மளா இந்துடா, அவன் இஸ்லாம்டா, இவன் கிறிஸ்துவன்டான்ற அந்த வெறியில தான் இருப்பாங்க. அதுக்கு தானே சொல்றாங்க, ராமர் கோயில் கட்டிட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ சோறு கிடைச்ச மாதிரி, ராமர் கோயில் கட்டிட்டு அவங்களுக்கு கல்வி கிடைத்த மாதிரி, ராமர் கோயில் கட்டிட்டோம்னா எல்லாம் கிடைச்ச மாதிரி திருக்காங்க. பாருங்க, நான் ஓபனா சொல்றேன், நம்ம அந்த மணிப்பூர் பிரச்சனை நடக்கும் போது ஒரு பொம்பளை பிள்ளைகள் ரோட்ல அவமானப்படுத்தி கொண்டு போனாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த போட்டா வந்துகிட்டு இருக்கும்போது ராமர் கோயில் கட்டி கொண்டிருக்கிறோன்னு போட்டா கறக்குறாங்க. அப்ப யோசித்து பாருங்க, அங்க இருக்கிற மக்களுக்கு அவ்வளவுதாங்க புத்தி. ஆனா நம்ம சவுத் இந்தியால இருக்கிற குறிப்பாக தமிழர்கள் வந்து அறிவாளிகள். அப்ப நம்ம வந்து அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து இந்த காலகட்டத்துல என்ன சிக்கல், ரைட், மொழி வாரியாக இப்ப முக்கியமா. அதே மாதிரியே நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சிருந்தோம் அப்படின்னா, இதே சீமான் சிஏவுக்காக பேசினார், சிஏக்காக நிறைய போராட்டங்களை நடத்தினார், கிறிஸ்தவர்களுக்காக நிறைய அநீதிகள் இழைக்கப்பட்ட போது அவருக்காக நின்று பேசினார். ஒரு திமுக எம்பி வந்து கிறிஸ்தவ பாதிரியாரை தாக்குகிற போது சீமான் தான் கண்டிச்சு பேசினார். அப்பெல்லாம் பேசினாரு, பேசிய சீமானை வாழ்த்தாத, அவருக்கு ஆதரவு தராத இயக்கங்களும் கட்சிகளும் இன்னைக்கு சீமான் பேசினதுக்காக அவரை எதிர்க்கிறாரு, அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அன்னைக்கு பேசின அதே வாய், அன்னைக்கு சிறுபான்மை கட்சியை துவங்கி வச்ச அதே வாய், இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் பேசுகிறார் என்றால் அப்ப நீங்க மறைமுகமா ஏற்றுக்கொள்கிறீர்களா, இவர் RSS உடைய கைக்கூலியாக செயல்படுகிறார் என்று, இல்ல பிஜேபியுடைய ஒரு பி டீமா செயல்படுகிறார் என்று நீ நினைக்கிறீர்களா? கேள்வி எழுதுல. அப்பாவும் சித்தப்பாவும் தப்பு செய்யறாங்க, ஒரு மகனா அவங்களை கண்டிக்கிறதோ அவங்களுக்கு எடுத்து சொல்றது ஒரு பையனுடைய வேலை இல்லையா? அந்த வேலையை நான் செய்யறேன், நான் ஓட்டுக்காக நிக்கல, நாட்டுக்காக நிக்கிறேன்னு சீமான் சொல்றாரு. ஓட்டுக்காக நிக்கிறேன், நாட்டுக்காக நிக்கிறேன்னு நீங்க டைலாக் விடுறீங்க. சட்ட பிரகாரம் வந்து யாரும் இப்ப எடுக்கல, நடவடிக்கை எடுக்கலைங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம், தேர்தல் அதிகாரத்தின் பிரகாரம் நீங்க எந்த மக்களையும் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ நீங்க வந்து அவங்கள்ட்ட ஓட்டு கேட்பதோ மிரட்டுவதே கூடாது. எவனாவது ஒரு அறிவாளி வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல போய் பார்த்தாலோ கோர்ட்டுக்கு போனாலோ சீமானுடைய கட்சி தடை செய்யப்படும். அவர் என்ன சொல்றாரு நல்லா கேளுங்க, எனக்கு ஓட்டு போடல நீங்க, நீங்க சாத்தாருடைய குழந்தைகள் அப்படின்னு அவளை பார்த்து நேரடியாக கேட்கிறார். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், நீ அந்த ஓட்டை வாங்குறதுக்கு நீ என்ன செய்யணும், ஓப்பன ஓட்டை வாங்குறதுக்கு என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு தேவையான இந்த வாய் சவுடால் பேசாம அது களத்துல இருந்து நீங்க போராடணும், அது வெற்றி வாங்கி தரணும். நீ திருப்பி திருப்பி நான் சொல்றேங்க, நீ அதை பேட்டியை பூரா ஃபுல்லா பாருங்க, அதை பேட்டி மட்டுமல்ல அந்த நிகழ்வை முழுசா பாருங்க.
அங்க எங்கனையா உரத்துல வந்து பிஜேபி அவர் எதிர்த்து பேசியிருக்கிறாரா இல்ல ஆர் எஸ் எஸ் எதிர்த்து பேசியிருக்கிறாரா? இதுக்கு எல்லாம் காரணம் வந்து அங்க இருக்கிற அந்த முதல்வர் தான், பிஜேபி முதல்வர் தான் அப்படி சொல்லி இருக்கிறாரா? பேசவே இல்லையே, சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு வந்து பூரா காரணம் டிஎம்கே, அதுக்கு பூரா காரணம் காங்கிரஸ்ன்ற மாதிரி பேசுறாரு. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அப்ப இதுக்கு பூரா காரணம் இஸ்லாமியர் தான் அப்படின்னு பேசினா எங்க ஓட்டு போடாத ஒரே காரணத்துக்காக அதை அடி வாங்கிட்டே கிடக்கட்டுமா? சரி, இப்படி வச்சுக்கிருவோம், உனக்கு ஓட்டு போடலப்பா, சரிப்பா, அவங்களுக்கு உன் மேல விருப்பம் இல்ல போடல, சரி, அப்ப வந்து அவங்கிட்ட போல அடி வாங்கிட்டு அந்த பெரும்பான்மை மக்கள் வந்து அடிச்சு கொள்ளட்டுமா? நீ பாத்துக்கிட்டு இருப்பியா? நீ வந்து யார் உன் தலைவர் என்ற மேலே பிரபாரன் தலைவர் என்று அவர் எந்த காலத்திலையுமே சாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக அவர் போரிட்டதில்லை. அவர் சொல்ற கருத்தை மீண்டும் சொல்லுகிறேன், சிங்கள பௌத்த பேரினவாதம் அவர் சொன்ன வார்த்தை சொல்லாடல். அங்கே எங்களை வந்து நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர், இந்துக்களுக்காக நிற்கிறோம், நாங்கள் பௌத்தர்களை எதிர்க்கிறோம் சொல்லலைங்க. அவர் சொன்னது அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம்னு. அப்ப அவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறது என்ற உரிமையெல்லாம் கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உரிமையோட போய் அவர் வந்து இஸ்லாமியர் பேசினாரு இல்ல கிறிஸ்துவர் பேசினாரு, அதே உரிமையில தான் நல்லா தான் பேசினேன். என்னன்னு நல்லா தானே இருந்த? ஏன் 6 மாசத்துக்கு முன்னாடி டெய்லி நாங்க பேசிக்கிருக்கோம், பேசாத நாளே இல்ல. திடீர்னு இப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்களாக, இன்னும் சொல்ல போனா கடந்த ஓராண்டுகளமாக இவர் ஏன் இப்படி செயல்படுறாரு? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தின் என்றாவது எப்போதாவது சீமானுக்கு எதிர்ப்பாக பேசியிருக்கிறானா சொல்லுங்க? என்னுடைய ரெக்கார்ட படம் எடுத்து பாருங்க பிரதர், பேசினதே இல்லை. ஆனா நீங்க எப்படி போறீங்கள, திடீர்னு போறீங்கள, திடீர்னு தாய் மதத்திற்கு திரும்பி வாருங்கள், அது எவ்வளவு பெரியது? ஏங்க எதுக்குங்க போன? உங்களுக்கு ரெக்கார்டோட சொல்றீங்க, நீங்க படித்த இளைஞர் உங்களுக்கு தெரியும், மீனாட்சிபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கு, அங்க இருக்கிற இஸ்லாமியருக்கு மதத்திற்கு போயிருக்கிறாங்க. பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள், பல்லர் சொன்னா கூட கோபப்படுவாங்க. ஆனா அவருக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்றேன், அவன் தேவேந்திர குல வேளாளர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள். மாறும்போது அங்க போய் தலைவர் 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் கேஸ் ஸ்டடி பண்றாரு. அப்ப என்ன ரிப்போர்ட் சொல்றாங்கன்னா, நாங்க முதல்ல வந்து 9 எண்ணங்களை வந்து கேவலமா நடத்துறாங்க, இப்ப இந்த இதுக்கு மாத்துறதுமே எங்களை பாய் மாதிரி எங்களை நல்லா அன்பா வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த இதுலயே அந்த மாஸ்க்லயே வந்து உதவி பண்றாங்க, தொழில் பண்ணுறதுல உதவி செய்யறாங்க, அந்த காலத்துல எங்களை கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க, தீண்ட தாரங்களை வரட்டி விடுவாங்க, இப்ப என் பையன் என் பேரனுக்கெல்லாம் எதுவுமே தெரியல. அப்ப இது ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி தாங்க நிறைய கிறிஸ்துவர் மாறி இருப்பேன், இது மாதிரி நிறைய இஸ்லாமியர் மாறி இருப்பேன். அப்ப மாறி போனது தப்பா இல்ல? நான் இன்னும் திருப்பி உங்களை கேட்கிறேன், இப்ப நான் இந்துதியா, நீங்கள் இந்துதியா? இப்ப ஒரு கிறிஸ்துவனுக்கு பிரச்சனைனா அவன் அந்த சர்ச்சில் உட்கார்ந்து பேசிக்கிசி அவனுக்கு எல்லாம் உதவி செய்யறாங்க. அவனுக்கு தொழில் இல்லையா, தொழில் வாங்கி கொடுக்குறான், வெளிநாட்டுக்கு போகணுமா வெளிநாட்டுக்கு அனுப்பி போடுறா, வேலை வாங்கி கொடுக்கிறான், படிக்க வைக்கிறான், என்ன பண்றேன் நீ மறுக்க முடியாது, சோறு இல்லையா சோறு போடுறேன், நேரே சொல்றேன் மறுக்கல, ரொட்டி கொடுக்குறேன். ஆனா அதே இஸ்லாமியர் போங்க, அவனுக்கு எதுவும் பிரச்சனையா? வாடா தம்பி மாஸ்க்கு வா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு வேலைக்கு பிரச்சனை இருந்தா குறைந்த அளவில் ஏதாவது ஒரு பணம் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன், ஏதோ அடிப்படை உதவிகளை செய்யறாங்க. ஏதாவது கோயில்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பேர் வர வச்சிருக்கிறீங்க, ரைட்டா? மறக்காம சொல்லுங்க, ஒரு கோயிலுக்குள்ள நம்ம போறோம், உள்ள விடுறாங்களாங்க, அதுல போய் உதவி கேட்டோம்னா அடிச்சே ஓட ஓடுறான், சுத்திரவாள் எங்கடா இங்கே வரேன், வரட்டா இல்ல வரட்டலையா, இன்னும் நடந்து கொடுக்கல இல்லன்னு சொல்ல முடியல, இந்த வேண்டியவர்களுக்குள்ள போக முடியல, நாங்க கூட்டத்தான் இருக்கிறோம், ஒண்ணு எங்களால ஒண்ணு வாய் திறக்க முடியல, ஓப்பனான பேசுறேன், மறைச்சு பேசுறேன், வேங்க வயல இருக்கிற அந்த பிரச்சனை, மேல்பாதி பிரச்சனை நான் ஃபேக்டா பேசுறேன், அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களே. சும்மா உடனே வந்து இதுல வந்து இன்பாக்ஸ்ல வந்து கமாண்ட்ல வந்து உடனே ஏதாவது தவறு எழுதக்கூடாது, யதார்த்தமான உண்மை இருந்தேன். அப்ப நம்ம உண்மையின் பக்கம் நின்று மக்களுக்காக நம்ம போராட வேண்டும், உண்மையான பிரச்சனை என்ன என்று உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் நாங்க அவங்களை வந்து எதிர்க்க போறதில்லை. நீங்க என்னன்னா, குறிப்பாக இந்த கடந்த ஓராண்டு காலமாக அர்ஜுன் சம்பத் என்ன பேசுறாரோ அதை நீங்க பேசுறீங்க. என கூட அன்னைக்கு பேச்சு வந்த அன்னைக்கு இல்ல இல்ல பேர் பேசிருக்கு வாய்ப்பு இல்ல, அர்ஜுன் சம்பத்து கருத்து மாதிரி இருக்கு, சாத்தான் குழந்தைன்னு அவர் சொல்ல மாட்டாரு, உண்மையிலே சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ட, இல்ல பிரதர் இப்படியா வந்திருக்கு, நீ வாங்க இன்டர்வியூ உங்களை எடுக்கணும்னாங்க, என்னங்கடா அப்படி திரும்பி சொல்றேன்னு பார்த்தா இவரு தான் பேசியிருக்கிறாரு. அப்ப யோசித்து பாருங்க, அர்ஜுன் சம்பந்தி பேசின பேச்சு நீ பேசுற, இப்ப உனக்கு சப்போர்ட்டா யாரு பேசுற? ஒரு காலத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்கிறது, இதே சங்கத்தவன் பேசியிருக்கிறார், இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக ரங்கராஜ் பாண்டே பேசுகிறார், இன்னொருத்தர் ஒரு பெரிய போர்டை வச்சு நடத்திட்டு இருப்பான், மதுரை ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான், தெரியுமா ஒரு ஆளு பெரிய போர்டு, யாரு தெரியாது சொல்ற, புரியுதா? தெரியுதா? அவர் வந்து இப்ப வந்து அவர் சப்போர்ட் பேசு கரெக்டா, இங்கிட்டு பார்த்தா நம்ம கட்சி ராஜா சப்போர்ட், அவர் சப்போர்ட், இங்கிட்டு பார்த்தவங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு, எனக்கு அவருக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைங்க, கொஞ்சம் தாங்க வித்தியாசம் பண்றாரு, இது வந்து நல்லது இல்லைங்க, இது ஒரு சமூகத்துக்கு செய்யற தீங்குங்க. சீமான் பாஜகவை மிக கடுமையாக விமர்சித்த வீடியோக்களையும் பேச்சுக்களையும் அவருடைய பிரச்சாரங்களையும் நம்ம பார்க்க முடியும் தானே? அதுதான் நாங்க பாராட்டி இருக்கிறோம்,
அதுதான் மறுக்கல. இல்ல நான் இப்ப மறுத்தனா, ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பேசியது உண்மைதான். அதை நான் ஒண்ணு சொல்லு, நிகழ்காலத்தில் இப்படி இருக்கிறார். அதனால நான் அதுக்கு எதுக்கு நான் பேசுறேன், அவருடைய ஐக்கான் யாரு? மேதகு பிரபாகரன். நாங்க எங்களுடைய ஐக்கானாக வைத்திருக்கிறோம். அதனாலதான் நாங்க பேசிக்கொண்டிருக்கலாம். எங்களுக்கு என்ன தேவையா இருக்கு? எங்களுக்கு ஒரு தேவையும் இல்ல, சரிங்களா? அதுதான் முக்கியமான மைய புள்ளி. நிச்சயமா அப்படி பேசுவது சரியல்ல, அது தவறு. அதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றினே. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கேட்ட நிறைய கேள்விகளுக்கு விளக்கமான பல விடைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தொடர்ந்து இது மாதிரியான பல பயனுள்ள நேர்காணல்களை நீங்கள் பார்ப்பதற்கு TN Media 24 வலைதளத்தை பின்தொடருங்கள். நன்றி.